புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த பதிவில் வந்து வழக்கமாக நம்ம 4 வாரங்களாக ஒரு மாதத்தை பிரித்து அந்த ஒவ்வொரு வாரத்திலுமே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு சில தேதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த தேதிகளில் என்ன விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அதற்கான தன்மையுடைய நல்லதுங்கிறது உங்களுக்கு நடந்தேறும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் நல்ல விஷயங்களுக்கு, பிரயாணங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி தனித்தனியாக வந்து 4 வாரங்களுக்கும் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலும் தேதி ஒரு எண்ணாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக இருக்கும். இப்போ தேதினா இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லியிருப்பேன், மாத பலன்களாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1, 9, 2022 வச்சுக்கோமே, இதோடைய கூட்டு எண் என்னென்னா இந்த 1, 9, 2022 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயுமே தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பேப்பரில் எழுதிட்டு ஃபுல் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டையும் 1 கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவோ அந்த எண்ணிற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே 1-9 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது 1-9ங்கிறது வந்து அதுக்குள்ளாரியே வந்து எல்லா தேதிகளும் அடக்கமாக இருக்கும். அதை நான் அந்த பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் பார்த்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்ததாகும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த மாத பலன்களில் முக்கியமாக வந்து இதற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இலவச பொது பலன்கள் பற்றின ஒரு குறிப்பும் வந்து இந்த பகுதியின் இறுதி பகுதியில் வரப்போகுது. அதையுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கா? உங்களுடைய குழந்தையின் பெயர் அவங்களுடைய தேதிக்கு பொருந்தியிருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வியாபார பெயர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், அது உங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் அது எப்படி அனுப்பணுங்கிற தகவல் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ மாத பலன்களுக்குள்ளார போவோம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? செப்டம்பர் 2022 இந்த செப்டம்பர் 2022 சுக்கரனுடைய ஆதிக்கமும் சேர்ந்தே தான் இது உங்களுக்கு பலன் தரப்போகுது. ஏன்னா இந்த மாதத்தின் துவக்க நாளே பார்த்திங்கன்னா 1, 9, 2022 கூட்டு எண்ணில் சுக்கரன் வந்து அமர்வார். ஸோ இந்த சுக்கரனையும் சேர்த்தே தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இது ஒரு சுமாரான மாதமாக இருக்கும், அதே சமயத்தில் பெரிய கெடுதல்கள் எதுவும் விளைவிக்காது, பயப்படவே வேண்டாம். ஆனால் ஒரு ஸ்லோவான ஒரு ஃப்ளோவில் லைஃப் போயிட்டுருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப வந்து தடாலடியான மாற்றங்களோ நல்ல மாற்றங்களோ உடனடியாக ஏற்பட்டுறாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த மாதத்தில் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான அனுகூல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இதில் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள், வேறு ஏதேனும் ஜாப் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் கடந்த மாதங்களில் ஏதேனும் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதற்கான கால் ஃபார் வந்து உங்களுக்கு அடுத்த மாதத்தில் வரும். அடுத்த மாதத்தில் வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும். என்னடா அங்கேருந்து கூப்பிட ஒரு அழைப்பு கூட வரலையேன்னு சொல்லிட்டாலாம் நீங்கள் வருத்தமே படாதீங்க. கண்டிப்பாக அந்த நல்லதுங்கிறது நடக்கும், வரும் மாதங்களில் நடக்கும். அது
அதே போல் வியாபாரிகளுக்கு இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் நிறுத்திடலாமா அல்லது ஆஃபீஸ் மாற்றிடலாமா இதை விட சின்ன ஆஃபீஸ் எடுத்துக்கலாமா இந்த மாதிரிலாம் எண்ணங்கள் வந்துச்சுன்னா தயவுசெய்து அது எதையுமே இப்போ செயல்படுத்தாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள், வர மாதத்தில் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் கையிருப்புகளை எக்காரணத்தை கொண்டும் செலவிடாமல் பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டிய மாதமாக இதை கருதும். இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றி பார்ப்போம். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-7 இந்த தேதிகள் உங்களுக்கான புதிய விஷயங்களை நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போட்டு ஆரம்பிக்கிறதுக்கான தேதியாக எடுத்துக்கோங்க. பெரிதாக முதலீடு எதுவும் இல்லாமல் ஏதேனும் ஒரு விஷயத்தை இப்போ பேச்சுவார்த்தை ஏதேனும் துவக்கிறோம்னா அது இந்த தேதிகளில் நீங்கள் அமைத்து கொள்ளலாம். அதே போல் 1-2-7 இந்த 3 தேதிகளில் உங்களுடைய பண வரவுக்கான நாட்களாக நீங்கள் தாராளமாக அமைத்து கொள்ளலாம். நிச்சயம் வந்து வர வேண்டிய இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும். 2 தேதி பிரயாணத்திற்கான நல்ல நாளாகவும் அது அமையுது. ஏதேனும் பிரயாணம் செய்து போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் அமைத்து கொள்ளுங்கள், அது பாசிட்டிவாக அமையும். இதே 2 தேதி பிரார்த்தனைகளால் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அமையும் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும். 2 வாரத்தில் 10 தேதி இந்த தேதி வந்து ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு அதற்கான அச்சாரம் போட்டு வைப்பதற்கான நல்ல தேதியாக அமையுது. இதே 10 தேதி தான் வந்து தெய்வ பலத்தினால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாகவும் அது அமையுது. 3 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 16 தேதி இந்த தேதி வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான தேதியாக இருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தேதியில் நீங்கள் ஆரம்பிங்க, அது அனுகூலமாகவே முடியும். இதே 16 தேதி உங்களுக்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் பண வரவு அப்படிங்கிறது வந்து சேரும். இதே 16 தேதி ஏதேனும் குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்துச்சுன்னா இந்த தேதியில் ஆரம்பிங்க, அது உங்களுக்கு நல்லபடியாக செய்து முடிப்பதோடு இல்லாமல் அதற்கான பலன்களும் உடனடியாக கிடைக்கும். 4 வாரத்தை பொறுத்த வரைக்கும் 25 இந்த தேதி தான் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது உங்களுக்கு. இந்த தேதியில் பணவரவையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம், நல்ல தேதியாக அமைந்து உங்களுக்கு வர மாதத்தில் வரக்கூடிய நற்பலன்களுக்கான ஒரு சிக்னல் வந்து இந்த தேதியில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 29 தேதி ஒரு குலதெய்வ வழிபாடு ரொம்ப தூரம் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி போயிட்டு வர வேண்டியது இருந்துச்சுன்னா இந்த தேதிகளில் அமைங்க, எந்த தடைகளும் இல்லாமல் போயிட்டு வருவீங்க குடும்பத்தோடு. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதும் பெருகும். இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இலவச பொது பலன்களுக்கான அறிவிப்பை சொல்கிறேன். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நான் இலவசமாக அந்த பலன்களை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும். அதை அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு நீங்கள் அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன். இதில் ஒரு சில பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க, அந்த பிறந்த குழந்தைக்கான பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த தேதிக்கான சிறப்புகள் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கான பெயர் எழுத்துக்கள் இதெல்லாமே இலவச பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன். ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் நேமுக்கு நான் சரி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த பொது பலன்கள் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைப்பேன். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொப்ரைட்டராக யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் நிறுவனத்தினுடைய பெயர் இது 3 அனுப்பி வைக்கணும். ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும் பொழுது மட்டுமே இதற்கான பதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும். ஏன் அந்த 3 நாள் கேட்குறேன்னா வழக்கமாக இது மாதிரியான மெசேஜஸ் நிறையா எனக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும், உடனடியாக பதில் சொல்ல முடியாத நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினால தயவுசெய்து ஒரு 3 காத்திருக்கணும். நீங்கள் அந்த 3 உங்களுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம். நன்றி.